நாகர்களிருத்த சரித்திரம் பகுதி 13. சுமேரியர்களின் களிப்பட்டைகளில் இப்படியான நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. மனிதர்களுடன் மனிதனை போன்றே உருவம் கொண்ட விசித்திரமான உயிரினங்கள் போரிடுவது போல காட்டப்பட்டுள்ளது. ஆம் நாகர்களும் வேற்று கிரகவாசிகளும் இப்படியான பல உயிரியல் ஆராய்ச்சி நடத்தினர். ஆம், அப்படி அவர்கள் சிவனாக சித்தரிக்க மக்களிடையே பரப்ப சிவன் எனும் வேற்று கிரகவாசி சில உயிரியல் மாற்றங்கள் செய்து ஒரு மனிதனை அதிலும் ஒரு அதிசயம் 3 கண்களை கொண்ட ஒரு உயிரினம் காட்டப்பட்டுள்ளது. இந்துக்களின் கடவுள் சிவபெருமானுக்கு 3 கண்கள் என்று இப்படித்தான் உருவாக்கினர். இப்படியான ஆய்வுகள் இன்றல்ல நேற்றல்ல வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்திருக்கிறது. அவைகளை நடத்துவது அறிவில் மேம்பட்டு வேற்று கிரகவாசிகள் மனித இன எதிரிகளான நாகர்களும் அதற்கு உதவியாக இருப்பது அந்தந்த காலகட்டத்தில் மனித இனத்தை தன் கட்டுப்பட்டில் வைத்திருக்கும் உயர்மட்ட அரசு அல்லது அமைப்பு. எகிப்தில் அரச குடும்பம், துருக்கியில் ஃப்ரைஜியன்ஸ் மன்னர், மகாபாரத காலத்தில் அஸ்தினாபுர அரச குடும்பம். ஆம், அதற்கு ஒரு சிறு உதாரணம். மகாபாரதத்தில் துரியோதனின் தாய் காந்தாரி கர்ப்பமாக இருக்கும் போது கல்லால் தன் வயிற்றில் அடித்துக் கொள்வதால் கர்ப்பம் கலைந்து விடுகிறது. அப்படி கலைந்த கருவின் துண்டுகளை வேதவியாச முனிவர் ஒரு குகையில் வைத்து 100 நெய் பனைகளில் இட்டு வளர்ப்பார். அப்படி பிறந்தவர்கள்தான் துரியோதனனும் அவரது தம்பிகளும். சாதாரண மனிதர்களைப் போல பெண்ணின் வயிற்றில் 10 மாதம் கருவாக வளர்ந்து பிறந்தவர்கள் அல்ல. இது என்ன தொழில்நுட்பம் என்று உங்களால் கணிக்க முடிகிறதா? செயற்கை கருப்பையில் ஆர்டிபிஷியல் யூட்டரஸ் உயிரினங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம். மனித உயிர்களை இந்த தொழில்நுட்பத்தால் உருவாக்க வேண்டும் என்று இன்றைய விஞ்ஞானிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்திருக்கலாம். இன்று வரை இது சாத்தியப்படாவிட்டாலும் எதிர்காலத்தில் இது சாத்தியமே. இந்த தொழில்நுட்பத்தில் மற்ற உயிரினங்களை உருவாக்கும் முயற்சி தொடங்கப்பட்டுவிட்டது. டோக்கியோவை சேர்ந்த விஞ்ஞானிகள் இயூயபாய் எக்ஸ்ட்ராடரைன் ஃபெட்டல் இன்குபேஷன் என்ற பெயரில் ஆடுகளை இந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார்கள். இப்படியான ஒரு தொழில்நுட்பத்தை வேதவியாசர் ஏன் அன்றே பயன்படுத்தியிருக்க கூடாது? அன்றைய சக மனிதன் இதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை நெய்ப்பனை என்று நினைத்திருக்கலாம் அல்லவா? அப்படி பார்த்தால் பஞ்ச பாண்டவர்கள் உருவாக காரணமும் வேற்று கிரகவாசிகள்தான், துரியோதனாதிகள் உருவாக காரணமும் வேற்று கிரகவாசிகள்தான், மகாபாரத போர் நடக்க காரணமும் வேற்று கிரகவாசிகள்தான். இவை அனைத்தையும் ஒரே இனம் செய்ததா அல்லது வேறு வேறு இனங்கள் செய்தனவா? ஏனெனில் கடவுள்களில் தேவர்கள், அசோரர்கள், அதேபோல் கடவுள் சாத்தான் என்று இரு பிரிவினர் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதுவே உண்மையாக இருக்கலாம் அல்லவா? அப்படியானால் இவர்களுக்கு நம்மிடம் என்னதான் தேவை? நம்மில் இனம் பிரிக்கிறார்களா? நம்மை அவர்களைப் போல மேம்பட்ட உயிரினமாக மாற்ற இப்படியான ஆய்வுகள் தேவைப்படுகிறதா? சரி, பூமிக்கு வெளியே கூடாரம் அமைத்து பூமிக்கு வந்து வந்து செல்லும் ஒரு இனம், பூமிக்கு உள்ளேயே கூடாரம் அமைத்து தங்கியிருக்கும் ஒரு இனம் என்று 2 இனங்கள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். இதனை இந்துக்கள் பண்டைய கதைகளில் தேவலோகம், பூலோகம், பாதாள உலகம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் அனுப்பிய தேவதை கடவுள் சொல்வதை கேட்காமல் தன் விருப்பத்திற்கு செயல்படத் தொடங்குகிறது. அதனை மேலோகத்திற்கு அழைக்காமல் இங்கே விட்டு செல்கிறார்கள். அதனை வீழ்த்தப்பட்ட தேவதைகள் என்கிறார்கள். அவைகள் இன்றும் பூமிக்கடியில் வாழ்ந்து வருகின்றன. ஆகஸ்ட், அவர்கள் 2 இனமாக இருக்க வேண்டும் அல்லது ஒரே இனத்தில் 2 பிரிவுகளாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு நடுவே மனித இனத்தை மந்தை ஆடுகளைப் போல் வளர்த்து ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு விளையாடுகிறார்களோ என்ற எண்ணம் கூட தோன்றுகின்றன. என்னப்பா இது, வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்கள் என்றால் கூட நம்பலாம். திடீர் என்று அவர்களில் 2 வெவ்வேறு இனம் இருப்பதாக சொல்கிறாயே, நம்பும் படியாகவா இருக்கிறது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. உங்களுக்காக ஒரு ஆதாரம். பயிர்வட்டத்தை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். தமிழில் பலர் அதனை பற்றி வெகு சிறப்பாக எழுதியுள்ளார்கள். அதனால் முழுவதுமாக அதை பற்றி விளக்கப் போவதில்லை. நமக்கு தேவையான ஒரு சிறு பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். முதலில் பயிர்வட்டம் பற்றி சிறு விளக்கம். பயிர்வட்டம் என்பது பெரும்பாலும் கோதுமை, எண்ணெய் வித்துக்கள் பயிர்களை மடக்கி தரையில் படிய வைத்து உருவமாகவோ வட்டமாகவோ உருவாக்கப்படுகிறது.
வருடத்திற்கு 150-300 பயிர் வட்டங்கள் உலகம் முழுவதும் 50-க்கும் அதிகமான நாடுகளில் உருவாகின்றன. இதில் 75-80% பயிர் வட்டங்கள் தெற்கு இங்கிலாந்தில் உருவாக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக ஆம்பரி, சில்வர் ஹில், ஸ்டோன்ஹெஞ்ச் இருக்கும் இடங்களுக்கு அருகில் அதிகம். உலகில் இருக்கும் விடை தெரியாத மர்மங்களின் பட்டியலில் பயிர் வட்டத்திற்கு தனி இடம் உண்டு. மிக பிரம்மாண்டமான பயிர் வட்டங்கள் கூட 2 மணி நேரத்திற்குள் இரவோடு இரவாக உருவாக்கப்படுகிறது. இதனை நேரில் பார்த்தவர்கள் பறக்கும் தட்டுகள் மூலமாக இவைகள் உருவாக்கப்படுகின்றன என்கிறார்கள். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், பயிரை மடக்கிதான் இந்த பயிர் வட்டத்தை உருவாக்க முடியும். ஆனால் அதில் மடக்கப்படும் பயிர்களில் ஒன்று கூட சேதமாவதில்லையாம். 1000 பயிர் வட்டங்கள் இருந்தாலும் நமக்கு தேவையான ஒன்றை பற்றி மட்டும் பார்ப்போம். தொடரும்